सारी माँ, उंगला तुंदरो उपन्द्र द को मन्नी करना, इंद एड्रेस एंगर करने सोल्ला मुड़ी माँ? इंद एड्रेस आ? हाँ, सोलुंगा माँ। सोल रहे, अपड़ी नेहरा पोई। லட்சுமியோ கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அங்க ஒரு ஆட்டோ வந்தது அங்க ஆட்டோல ஒருத்த அட்ரஸ் கேக்குற மாதிரி வந்து நம்ம நம்ம லட்சுமிய லட்சுமிய சொல்ல சத்யவதி லட்சுமிக்கு என்னாச்சு அம்மா லட்சுமிய லட்சுமிய கடத்திட்டு போயிட்டாங்கமா ஐயோ பைரவி என்ன மாதிரி நான் எவ்வளவு தடுத்து பார்த்தேமா ஆனா என்ன தள்ளி விட்டுட்டு அவள தூக்கிட்டு போயிட்டாங்கமா ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சி ஒரு வழியா என் பேத்திக்கு சாயங்காலம் நிச்சயம் ஆக போகுது ஐயோ அதுக்குள்ள இப்படி யாரோ அவள கடத்திட்டாங்களே ஐயோ ना येन्ना पन्ने में येन्ना कोण्ने में पुरी नहीं है। अत्ते इरुंगे इरुंगे, कुछ पदरा मरुंगे। अदा ना इरुके नल्ला, कंडीपा लक्ष्मी कंडू पुरचुरा। आमा चिती, इवर कंडीपा नम्मा लक्ष्मी कोटी टवंदर वरे। सत्यवदी, येन्दा एड़तला वच्ची लक्ष्मी कड़तना आंगा। अंदा आलंगे वंदा आटो नंबर तेरी माँ उनके। तेरी हुया। सोले। अद वंदे। திரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் பேசுறேன் கமிஷனர் ராஜராஜன் பேசுறேன் ஆ சொல்லுங்க சார் உடனே ஆக்சன் எடுங்க நான் வந்துட்டே இருக்கேன் ஓகே சார் ஐயோ பைரவி அத்த நீங்க அழாதீங்க கண்டிப்பா லட்சுமியோட தான் வருவேன் ஓகே தைரியமா இருங்க சரிங்க ஐயோ லட்சுமி சொல்லுங்க சின்னத்த என்ன லட்சுமி நாம போட்ட திட்டப்படி தானே அங்க எல்லாமே நடக்குது நீ சேஃபா இருக்கல்ல ஆமா சின்னத்த எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சரி சத்யவதி போன் குடு ஏ கனகலட்சுமி அந்த துளசி கிட்ட இருந்து போன் எடுத்துட்டீங்களா இல்லையா அது உங்ககிட்ட தானே இருக்கு ஒரு நிமிஷம் அத்தை
அண்ணே, துளசி கிட்ட இருந்து திருடின போன எங்க பைரவியத்த கேக்குறாங்க. டேய், அந்த போன் அங்கடா. அங்க இருக்கனே. போன் எடுத்து பாப்பாட்ட கொடு. அத்தை, அந்த போன் ஏன் கிட்ட தான் இருக்கு? அப்பாடா, இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏ லக்ஷ்மி, முதல்ல அந்த ஜோசியர் பேசின வீடியோ எங்க இருக்குன்னு தேடி உடனே அதை டெலீட் பண்ணிடு. இதோ உடனே பண்ணிடுறேன் அத்தை. நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். இனி நமக்கு எந்த பயமும் இல்ல. நான் நிச்சயத்துக்கு கரெக்டான நேரத்துல வந்துருவேன். நீங்க பதறாம எல்லா வேலையும் பாருங்க. லக்ஷ்மி, போன பக்கத்துல இருக்கிற யார்கிட்டயாவது கூட. சரிங்க சின்னத்த. அண்ணே, எங்க சின்னத்த உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, நான்தாம்மா பாலகிருஷ்ணன் பேசுறேன், சொல்லுங்கம்மா. பாலகிருஷ்ணன், இப்போ நாம போட்டு பிளான் படி நீ உடனே துளசிக்கு போன் போட்டு பேச. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த துளசி பொண்ணுகிட்ட போன் போட்டு பேசிடுறேன். பைரவி ஃபோன் பண்றா. ஒருவேளை லட்சுமி வீட்டுக்கு வந்துட்டாலா? சொல்லு பைரவி. என்னங்க? நம்ம லட்சுமிய பைரவி ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. பொறுமையா நடந்தது என்னன்னு சொல்லு. என்னத்த சொல்றது? ஒருத்தன் ஃபோன் பண்ணி நம்ம லட்சுமிய அவன்தான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்றான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் லட்சுமிய வெளியில விடுவோம்னு மிரட்டுறாங்க. அதை கேட்டதும் எனக்கு அப்படியே கையும் உடல காலும் உடல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல உனக்கு போன் வந்துச்சுல, அந்த நம்பர் எனக்கு சொல்லு. உடனே நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரிங்க, சொல்றேங்க. சொல்லு. இதாங்க நம்பர். எங்க, எனக்கு பயமா இருக்குங்க. சரி, நீ பதினாமாரு, நான் லட்சுமியோட தான் வருவேன். நல்லபடியா நிச்சயம் நடக்கும், சரியா? சரிங்க. சொல்லுங்க சார். தர்மராஜன், உங்களுக்கு ஒரு நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணிருக்கேன். உடனே அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வேணும். வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? ஓகே சார், உடனே சொல்றேன் சார். ரவி, சீக்கிரம் சார். என்னடி இது, புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? ஏ சிவகாமி, அட்டென்ட் பண்ணா யாருன்னு தெரிய போகுது. அது எனக்கு தெரியாதா? ஹலோ. ஏய், போன உன் பொண்ணுகிட்ட குடு. என்ன
என்னாச்சு சிவகாமி? போன்ல யாரு? ஹலோ, யாரு? நீ தானே துளசி? ஆமா, நான் தான் துளசி. உனக்கு என்ன வேணும்? எனக்கா? இங்க பாரு துளசி, உன் போனு என்கிட்ட இருக்கு. உனக்கு அந்த போனு வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு அந்த போனுக்கு உண்டான பணத்தை கொண்டுட்டு வந்தா போதும். ஏண்டா, என் போன திருடினதும் இல்லாம பணம் வர கேப்பியா நீ? நான் ஒரு போலீஸோட பொண்ணு, தெரியுமா? ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல திமிரா பேசுறதனும் பாட்டு. உனக்கு அந்த போனு வேணுமா வேணாமா? ஏய், வேணும் 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 வேணும், எனக்கு அந்த போன் ரொம்ப முக்கியம். அப்ப நான் சொல்றத கவனமா கேளு. உன் வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பாலடைஞ்ச கார் செட் இருக்கு. அங்க பணத்தோட நீ மட்டும் தனியா வரணும். போலீஸுக்கு போன உன் போன சுக்கு நூறா நொறுக்கிருவேன். ஜாக்கிரத. சரி சரி சரி, நான் போலீஸ்க்கு எல்லாம் போக மாட்டேன், தனியா தான் வருவேன். என் போனும் ஒண்ணும் பண்ணிடாத பிளீஸ். என்னடி துளசி இது? நீ தனியாவா போக போற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அப்பாவும் வந்துருட்டோம். ஐயோ சிவகாமி, என்ன பத்தி நீ கவலைப்படாத. அதான் இந்த ரவுடி என்ன தனியா தான் வரணும், போலீஸ்ல எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருக்கான்ல. என்னடி இது, அவன் தனியா வர சொல்லான்றதுக்காக நீ தனியா போவியா? வேணாம் துளசி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. சிவகாமி, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் போனோட தான் வருவேன். தர்மராஜன், இது என்னோட பர்சனல் விஷயம். இதுல டிபார்ட்மெண்ட்டை சம்மந்தப்படுத்த வேணாம். இது வெளியே போனா நாளைக்கு டிவி நியூஸ் பேப்பர்னு அந்த பொண்ணோட வாழ்க்கையை வீணாயிடும். நீங்களும் இதை யார்கிட்டையும் சொல்லிக்க வேணாம். இதை நானே தனியா பாத்துக்கிறேன். ஓகே சார். சார் ரவி, நீ சார் கூட ஸ்டேஷன் போயிடு. ஓகே சார். சார் சொன்னதை ஞாபகம் வச்சு. ஓகே சார். என்னோட போன் அங்க இருக்கு, போய் எடுத்துக்க. போ, போய் எடுத்துக்க. இன்னைக்கு
வாடா. துளசி, மாமா. துளசி, நீ எங்க இங்க? அது வந்து மாமா. மாமா, என்ன காப்பாத்துங்க மாமா. மாமா, வாங்க மாமா. லட்சுமி, சீக்கிரம் வாங்க மாமா. லட்சுமி, இருமா, இரு, கொஞ்சம் இரு. இரு, கை பார்த்து. வலிக்குது. மெதுவா மெதுவா கையெடு. மெதுவெடு. லக்ஷ்மி, உனக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல மாமா, நீங்க சரியான நேரத்துல வந்துட்டீங்க. யார் உன்னை கடத்தினாங்க? ஆளுங்க யாராவது அடையாளம் தெரிஞ்சதா? அதான் உங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறாளே. எவ்வளவு மாமா, என்ன ஆள் வச்சு இங்க கடத்திட்டு வந்துட்டான்? நானா? மாமா வந்த உடனே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. நீ நல்ல வசமா மாட்டிக்கிட்ட. ஆமா மாமா, இந்த துளசிதான் என்ன ஆள் வச்சு இங்க கடத்திட்டு வந்துட்டா. சரி லட்சுமி, இங்க நடந்தது எதுவும் உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்காத. யார் உன்ன கடத்தினாங்க, என்னாச்சுன்னு கேட்டா எனக்கு எதுவும் இல்ல. என்ன கடத்தினவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சரி மாமா. ஏய் லக்ஷ்மி, என்ன விட்ட, ரொம்ப ஓவரா தான் பேசிட்டே போற. மாமா, நான் ஒண்ணு. ஏய், நீ வாய மூடு. நீ எதுவும் பேசாத, அமைதியா என் கூட வா. லக்ஷ்மி கிளம்பு, உனக்கு நிச்சயத்துக்கு டைம் ஆகுது. ஆமா மாமா. ஏய், நீ வா. என்ன நடக்குது? இவ எப்படி இங்க வந்தா? நான் தான் கடத்துனேன்னு மாமா கிட்ட வர சொல்றா. ஏன் இந்த லக்ஷ்மி இப்படி சொல்றா? இனிமே புரியலையே. யாருக்கிட்ட? தொலைஞ்சடி.